லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பெரியார் அம்பேத்கரி இடதுசாரிய சிந்தனையாளர் எழுத்தாளர் சூர்யா சேவியர் அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியாக கொடநாடு கொள்ளை கொலை விவகாரம் குறித்த அந்த வழக்கு குறித்த ஒரு விவாதம்ங்கிறது சமூக வலைதளங்களில் மட்டுமில்லை, மைய நீரோட்ட ஊடகங்கள், பொதுவான மக்கள்கிட்ட அது ஒரு பேசு பொருளாகி இருக்குது. அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு இதில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்குது. என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு மக்கள்கிட்ட வருது. ஏன்னா அது புது புது தகவல்கள் வருது இல்லைங்களா தொடர்ச்சியாக. முதல் எனக்கு தெரிஞ்சு இதில் கனகராஜ் என்ற ஒருவருடைய பேர் மட்டும்தான் தொடர்ச்சியாக அடிபட்டது. டிரைவராக இருந்தாராம் அவர், வந்து ஏதோ அவர் திடீர்னு எப்படி இறந்து போனாருங்கிறது தகவல் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் சயான்ங்கிற பேர் அடிக்கடி அடிபட்டுச்சு. அதை தாண்டி இப்போ சில நாட்களாக இன்னும் சில பேரெல்லாம் வருது. அனுபவம் ரவி அப்படிங்கிறாங்க, சஞ்சீவன் அப்படிங்கிற பேர், இதெல்லாம் வந்து இவங்களாம் யாருன்னா இவங்க மூலமாக நெருக்கமானவங்க, இந்த முன்னாள் அமைச்சருக்கு இவங்க நெருக்கமானவங்க, இவரை தெரியாதா, இவருடைய உறவினர் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சஞ்சீவன் இவர் ஜெயலலிதா இருந்தவரையும் யாருன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பு கொடுக்குறாரு எடப்பாடி, அவரும் இந்த கொடநாடு மர்மத்தில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறாங்க. ஒரு ரொம்ப ஒரு த்ரில் அண்டு திகில் ஸ்டோரி மாதிரி இருக்குது. வெறும் பொலிட்டிக்கலாக மட்டும் போக முடியல, இது என்னடா அது எங்கெங்கே லிங்க் போகுது முடிச்ச போகுதுங்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. அவர் இபிஎஸ் வந்து திமுக இது அரசியலாக பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க வச்சாங்க. ஆனால் நீதிமன்றம் சொல்லிடுச்சு இது திருப்பி மறு விசாரணை மேல் விசாரணை போகிறதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த வழக்கு இப்படி இப்படியாக போய்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி கூட ஹியரிங் வந்திருக்கு, அடுத்த ஹியரிங் வரப்போகுது. இப்போ இன்று கிளம்பியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது, அந்த சயான் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேள்விங்கிறதோட உரிமையோடு சண்டை போடுறாரு. அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். என்னுடைய செல்ஃபோனை நீங்கள் என்கிட்டையும் கொடுக்கல, நீதிமன்றத்திலையும் சமர்ப்பிக்கலனா என்னுடைய மூணு செல்ஃபோன் எங்கே அப்படின்னு உரிமையோடையும் ஒரு கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் சயான் வந்து கேள்வி கேட்குற காட்சிகளை இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன சயானுடைய அந்த செல்ஃபோன் என்ன தொலைஞ்சு போயிருச்சா, அது என்ன ஆச்சு, அதில் என்ன மர்மம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒருவரை கைது செய்வதற்கு காவல்துறை எடுக்கக்கூடிய முதல் நடவடிக்கை அவரது மொபைல் போனு, அவர் எங்கே இருந்தாரு, அவர் யாரோடெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார் என்பது குறித்து தான் காவல்துறை உடனடியாக புலனாய்வினுடைய முதல் கட்டமே அதுதான். சந்தேகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிரதான குற்றவாளி அவர் தான் அதை செய்தார், கனகராஜ் அதற்கு திட்டம் போட்டு கொடுத்தார், அந்த அடிப்படையில் இவர்கள் உள்ளே வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டால் இவரோடு யாரெல்லாம் பேசினார்கள், அவர்களுக்கு செயின் என்ன, அவர்களுக்கு செயின் என்ன, என்ன இதுன்றது அதன் மூலமாக தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து மொபைல் காணாமல் போனால் கூட பரவாயில்லை, அந்த எண்ணை வைத்து அந்த எண் அதற்கு முன்பால் யாரோடு பேசப்பட்டது வச்சது இந்த விவரங்களையும் நம்மால் என்ன செய்ய முடியும், அரசு நினைத்தால் புலனாய்வுத்துறை நினைத்தால் அதை வந்து எடுக்க முடியும், யாரோடு தொடர்பு கொண்டார்கள், அந்த மொபைல் இப்போது ஸ்டில் எங்கே இருக்கு, இல்லை டெமாலிஷ் பண்ணிட்டாங்களா அப்படின்னாலும் கூட அந்த குறிப்பிட்ட எண், அந்த எண்ணுக்குல இருந்து அழைப்புகள் யாருக்கெல்லாம் போயிருக்கு என்பது பளிச்சுன்னு தெரிய வரும். அப்ப ஒன்னும் இந்த விசாரணையை பொறுத்த மட்டும் பார்த்தா அதை வந்து முதல்கட்ட விசாரணையே நடைபெறாத போதுதான் இந்த வழக்கு நடைபெற்றிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி சம்பவம் நடந்து விட்டது. நீங்க வந்து ஒரு கரடி பொம்மைக்கும் அஞ்சு கை கடிகாரத்திற்குமான ஒரு இவ்வளவு பெரிய திட்டமிடல் என்பது இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும் போது இதில் பல தரப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், பலர் மூலமாக பலர் இயக்கப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் இருக்கு. நீங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை எதுல கடந்து போறாங்கன்னா, கிருஷ்ண பகதூர் ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார், கிருஷ்ண பகதூர் என்பவர் காணவில்லை என்கிறார்கள். காணவில்லைன்னா அவர் எங்க இருக்கார், அது என்னது, அது காணவில்லைன்னா நேபாளத்துக்கு போயிருந்தாருன்னா நேபாள அரசுக்கு இவர்கள் வேண்டுகோள் வைத்தார்களா, இப்படி ஒரு நபர் அங்கே வந்திருக்காரா, அவரது அடையாளம். நான் என்ன கேக்குறேன்னா, கிருஷ்ண பகதூர் என்பவர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமைச் செயலகமாக செயல்பட்ட இடத்தில் காவலாளி, அப்படின்னா அவருக்கான ஒரு அடையாளங்கள் எதுவுமே இல்லையா, அவர் யாரு, அவர் எல்லாம் உண்மையிலே இருக்கிறாரா, பிணமாக்கப்பட்டாரா, அவர் எப்படி தப்பிச்சு போனாரு, அப்ப போனாருன்னா அவருடைய முகவரி என்ன, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப திடீர் அந்த வார்த்தையிலிருந்து எல்லோருமே ஜிக்ஜாக் ஆகிறார்கள், கிருஷ்ண பகதூர் என்பவரை காணவில்லை. காணவில்லைன்னா கோர்ட்ல என்ன செய்யணும், ஹேபியஸ் கார்பஸ் போட்டு போலீஸ் பிடிக்கணும், இல்ல வெளிநாட்டு தூதரோட தொடர்பு கொள்ளணும், நேபாள தூதரோட தொடர்பு கொண்டு இங்க இருந்தவர் இங்க வந்து விட்டார் அப்படின்னா இந்த புலன் விசாரணையினுடைய தன்மை முழுவதையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஊத்தி மூடிடணும்.
இது எதுவுமே இல்லை என்ற வகையில் கொண்டு போகணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துடைய செயல்பாடாக இருந்தது. இப்போது இதை திமுக அரசு கையில் எடுத்திருக்கிறது. விசாரணை என்பது அவர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்னது சட்ட ரீதியாக நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த வழக்கு விசாரணை என்பது. ஏன்னா இதில் திமுகவுக்கு நோக்கம் இருக்கு, பிஜேபிக்கு நோக்கம் இருக்கு, அதிமுகவுக்கு நோக்கம் இருக்கு, இதையெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய தலைமைச் செயலகம் போல பல காலம் செயல்பட்ட ஒரு இடத்தில் இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கிறது, கொள்ளை நடந்திருக்கிறது, அது குறித்து மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் என்னன்னு இது பண்ண வேண்டாமா? நாளைக்கு யார் யாரை எடுத்தா யாரை வேணாலும் கொலை பண்ணலாம், யாரை வேணாலும் மறைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேணுமானாலும் செய்யலாம் என்று இவர்கள் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால், அப்ப இதுல வந்து சாதாரண சாமானியனுக்கு இயலக்கூடிய கேள்விக்கு அரசு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை திமுக செய்ய துவங்கி இருக்கிறது. திமுகவுக்கு அதுல அரசியல் லாபம் இருக்கலாம், யார் இல்லைன்னு சொன்னா இருக்கலாம். ஒரு அல்ல மக்கள் மன்றத்தில் அவர்கள் வைத்த வாக்குறுதி அது, நாங்கள் கொடநாடு நான் தான் எழுதுனேன், நீங்க வந்து இது கொலைகார ஆட்சி, அதற்கு கொடநாடே சாட்சின்னு நான் தான் எழுதுனேன், நான் எழுதுனதுதான் முதல்வர் மேடைகளில் எல்லாம் சொன்னார், சூர்யா சேவியர் எழுதியது அப்படின்னு மேடைகள் பூரா சொன்னார். நீங்க வந்து அந்த நேரத்திலேயே இந்த கொலை, இந்த கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். நான் இப்போதும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு ஊடகங்கள் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. மாறாக அங்க இருக்கக்கூடிய யாரு அந்த இவர் நெகல்காவோட இருக்கக்கூடிய இவர் யாரெல்லாம் மேத்யூ சாமுவேல், அவர் தான் அதை திரும்ப அதை இன்வெஸ்டிகேட் பண்ணவர் அவர் தான். அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்களை கையில் எடுத்து, ஏன்னா அது மலையாளி கேரளாக்காரங்களா இருந்ததுனால அவர் ஈஸியா அதை கையில எடுத்து அதை பெருச இஷ்யூ ஆக்கிட்டாரு. ஆக்குனதுக்கு பின்னாடிதான் இவங்க அவசர அவசரமா போய் இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி கொண்டு வந்து இவ்வளவு மோசடித்தனமான வேலைகளை எல்லாம் செய்தார்கள். கைது பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து எதற்காக கொண்டு வந்தார்களோ அந்த வழக்கு போடாம வேற ஒரு வழக்கு போட முயற்சி பண்ணி அதை நீதிமன்றம் நிராகரிச்சு ஏராளமான இது இந்த வழக்கு விசாரணை என்னை பொறுத்த மட்டிலும் அந்த முதல் கட்டத்தில் தான் இருக்கிறது, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. ஒன்னிலிருந்து துவங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட விசாரணைகள் எல்லாம் கண்துடைப்பு நாடகங்கள். எனவே நீங்க வந்து நீதிமன்றத்திற்கு எதை கொண்டு போய் கொடுக்கிறோம், நீதிமன்றம் இதில் கேள்வி எழுப்புவதற்கு என்ன, நீதிமன்றம் முதல் தடவையா ஒரு கொலை கொள்ளை வழக்கை சந்திக்கிறது, நீதிபதி எழுப்பக்கூடிய கேள்விகள் ஆயிரம் கேள்விகள் எழுப்பலாம், ஆனால் நீதிபதிக்கு என்ன நெருக்கடி இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆக இப்படியெல்லாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், மத்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கத்து அரச அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இங்க வந்து நேர்மையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நாங்களே கிடைக்கிறாங்க. அப்ப நீதித்துறை என்பது தனித்து செயல்படுவதாக அது இல்லை, அரசியல் கட்டுப்பாட்டில் அது செயல்படுவதாக இருக்கிற பொழுது, மக்கள் மன்றத்தில் இத்தகைய விவாதங்கள் நடைபெறுகிற பொழுது இந்த வழக்கு விசாரணை முறையாக, அது எடப்பாடி இல்லாம கூட இருக்கலாம், எடப்பாடி இருக்கவும் செய்யலாம், வேற எடப்பாடியை தாண்டின இன்னொருத்தர் உள்ள வந்து சேரலாம், எது வேணாலும் நடக்கலாம், ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்தான ஒரு விசாரணையை ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டில், சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய நாட்டில், ஒரு சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியினுடைய தொடக்க புள்ளிதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதில் என்ன கூத்துனா, எல்லா இடத்துலையும் குற்றவாளி தான் மறைப்பான், குற்றவாளி தான் தடையங்களை மறைப்பான். ஒரு குற்றவாளியே என் மொபைல் எங்கப்பா, ஏ நான் தானப்பா குழம்பு அப்படின்னு கேட்கறது எங்கேயாவது நடந்து பார்த்தது அவன்தான் மொபைல மறைக்கணும், அவன்தான் எல்லாத்தையும் மறைக்கணும், அவனே கேட்கிறான் என் மொபைல் எங்க, நான் குத்துன கத்தி எங்க, நான் கொண்டு போட்ட கிருஷ்ண பகதூர் எங்க, ஓம் பகதூர் எங்கன்னு ஒரு கொலையாளியே கேட்டுக்கிட்டு இருந்தான்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு பாருங்க. அப்ப இதற்குள் அதாவது தான் சொல்றேன், விசாரணை இப்பதான் துவங்கி இருக்கிறது. இந்த விசாரணை முறையான வகையில் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். இதில் எழுப்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எழுப்பக்கூடிய 50-100 மேற்பட்ட கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விக்கெல்லாம் அவர் முறையாக என்ன செய்யப்பட வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். இதில் என்னை பொறுத்த மட்டிலும் வேலுமணி தங்கமணி இந்த இரண்டு அமைச்சர்கள் இவர்கள் இருவரும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரம் இடதுகரமாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு அவ்வளவு தூரம் பதட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் பதட்டப்படுகிறார். எதற்கு பதட்டப்படணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாத ஒரு ஆள் இவ்வளவு தூரம் பதறிக்கிட்டு போய் கவர்னர்ட போய் நிக்கிறது வைக்கிறார், அவர் தான் இப்போது என்ன செய்து விட்டார். இதில் வந்து நான் இருக்க
என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார். அதுவே விசாரணையை என்ன செய்ய வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும். இதில் குற்றவாளிகள் முறையாக கண்டறியப்பட வேண்டும். எடப்பாடி அவர்கள் பதறுகிறார். எடப்பாடியோடு சேர்த்து நீங்க ரெண்டு பேரை சந்தேகப்படுறீங்க. அவர்கள் இருவரும் முன்னாள் அமைச்சர்கள், வேலுமணி தங்கமணி, எடப்பாடியினுடைய அதே மேற்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள். இல்லை, அவர்களை நீங்கள் சந்தேகப்படுவதற்கு நீங்கள் சொன்ன எடப்பாடி எது செஞ்சாலும் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்கங்கிற அந்த ஒரு ஒரு அரசியல் பார்வையில் அவங்களுடைய நடவடிக்கையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த அறிவிலிருந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்க நான் எடுத்துக்க முடியுமா? இல்லை அதை தாண்டி வேலுமணிக்கும் இதற்கும் ஏதாவது வேற ஒரு நெருக்கமான தொடர்போ துப்போ ஒரு காரணியோ உங்கள்கிட்ட இருக்கா? அதாவது வேலுமணி தங்கமணி இவர்கள் இருவரும் அந்த பகுதியினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கிறார்கள். சம்பவம் நடைபெற்றது அவர்களுக்கு உட்பட்ட பகுதி. அதாவது அவர்கள் இதில் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, தங்கள் பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதற்கும் அவர்கள் என்ன செய்யணும், பொறுப்படுகிற அவங்களை அமைச்சர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பகுதியில தான் அது நடக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஆனா இவர்கள் இருவரும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அந்த பகுதிக்குள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிற போது இந்த இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதில், தங்கள் பகுதியில் நடந்த ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதில் அவர்களுக்கு பங்கு இருக்க வேண்டும், கண்டுபிடிப்பதில் பங்கு இருக்க வேண்டும். ஏன் அவங்க மௌனமா இருக்காங்க, இதை பத்தி ஏன் பேசுறதுக்கு மறுக்கிறாங்க? நீங்க தர்மயுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ்சி சொன்னாரு, நீங்க அந்த சம்பவம் நடக்கிற பொழுது ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துகிறார், சசிகலா சிறைச்சாலைக்கு சென்று விடுகிறார். ஏக பிரதிநிதியாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். எனவே இதில் ஓபிஎஸ்ஐ குற்றம் சாட்ட முடியாது. எடப்பாடி பழனிசாமியோடு யார் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இதில் தொடர்புடையவர்கள். இன்னொரு அப்பைய அரசல் புரசலாக வந்த செய்தி, பத்திரிகைகளில் வந்த செய்தி என்னன்னா, அமைச்சர்கள் குறித்த ஏராளமான டாக்குமெண்ட்கள் ஆதாரங்கள் அங்கு இருக்கிறது, அதை எடுத்து தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் மந்திரி சபையை அதே போல எம்எல்ஏக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்ற எடப்பாடி பழனிசாமி. பணம் எல்லாம் ரெண்டாவது மேட்ரு, ஆவணங்கள் யார் யாரு என்னென்ன தப்பு பண்ணாங்க எல்லாமே ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் தன் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான், என்ன கேட்டா இப்ப அந்த ஆவணங்கள் கூட எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி மோடியின் கட்டுப்பாட்டில் இருந்தால், அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருந்தால், அப்ப நீங்க வந்து கண்டெய்னர்ல வந்த பணம் என்னாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நீங்க பல்வேறு விதமான விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. எனவே என்னை கேட்டால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இதில் விளக்கம் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு இது தெரிஞ்சுதான் இருக்கும், பாஜகவிற்கும் இதுல என்ன நடந்தது என்பது தெரிஞ்சுதான் இருக்கும். ஏன்னா அந்த அரசாங்கத்தோடு நெருங்கு அவர்கள் உடனே சொல்றாங்களே, யாரு அண்ணாமலை உடனே பேட்டி கொடுக்கிறாரு, கொடநாடு கொலை வழக்கில் அதிமுக மேல் எந்த குற்றமும் இல்லை, நீங்க என்ன சுற்றம் முடித்து வைக்கப்பட்ட வழக்குங்கிறாரு, முடித்து வைக்கப்பட்ட வழக்குன்னு சொல்றாரு. அதாவது அங்க இருக்கு வழக்கு இருக்கு, விசாரணை துவங்கி இருக்கிறது, அதுக்குள்ள நீங்க ஏன் முந்திக்கிட்டு வரீங்க? அவர் பதட்டப்பட்டுக்கிட்டு தெரு வழியா ஓடுறாரு, டப்பட்டப்பட்டவன்னு ஓடுறாரு, கவர்னர் வீட்டுக்கு போறாரு, எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கிறாரு. பதட்டத்துல அதாவது அவசரத்துல அண்டாக்குள்ள கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க, அதனால அவசரத்துக்கு போனோம்னா அண்டாக்குள்ள கை நுழையாதுமா, தட்டிக்கிட்டு நிக்கணும், அது மாதிரி அவர் நிக்கிறாரு. அவர் ஓடக்கூடிய அவசரத்துக்கு இணையான அண்ணாமலை ஒரு அவசரத்தை காட்டுகிறார். அதிமுகவினர் மீது அதில் எந்த விதமான தவறும் இல்லை, உங்களுக்கு என்ன தெரியும் தவறு இல்லைன்னு, கொலை பண்ணவனே என் செல்போன் எங்கடான்னு கேட்டு நிற்கும் போது, அண்ணாமலை போன்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் இப்படி ஒரு பேச்ச பேசலாமா? நீங்க பாஜக தலைவர் என்பதை தாண்டி ஒரு அதிகாரியாக இருந்தவருக்கு என்ன நடந்திருக்கு? அப்ப எல்லோரும் அப்ப அண்ணாமலையினுடைய வார்த்தையிலிருந்து என்ன தெரிகிறதுனா, இதில் மத்திய அரசாங்கத்திற்கும் பங்கு இருக்குமோ என்ற ஐயப்பாடும் எழுகிறது. ஏன்னா தங்கமணி வேலுமணி எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கிறார், எடப்பாடி மோடியின் கட்டுப்பாட்டில் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அவருடைய பிரதிநிதி தமிழ்நாட்டில், இங்கு எந்த தப்பும் நடக்கவில்லை கொடநாடு கொலை வழக்கில் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு சான்றிதழ் கொடுத்தால், அதிமுகவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி குற்றவாளிகள் என்றுதான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க கொடநாடு வழக்கை முடித்து வைப்பதிலும் எந்த உண்மையும் வந்துவிடக் கூடாது என்று நினைப்பதில் மோடிக்கும் பாஜகவுக்கும் பங்கு இருப்பதா நீங்க சந்தேகப்படுறீங்க? நிச்சயமாக, ஏன்னா அண்ணாமலை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும், இதை முழுமையாக விசாரிச்சிருக்கணும்னு சொல்லணும். முழுமையாக விசாரிங்க அப்படின்னா விசாரணையில ஏராளமான சந்தேகங்கள் எழும்பி விட்டது. தொடர்ந்து கொலைகள், கார் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு குடும்பமே சாகுது, இந்த பக்கம் ஒருத்தன் தூக்குல, அந்த சிசிடிவி கேமரா அன்னைக்கு மட்டும் ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது, அன்னைக்கு மட்டும் 300 டிஎஸ்பி ரவுண்ட்ஸுக்கு போக மாட்டேங்கிறாரு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கரண்ட் கட் ஆகுது,
என்னென்னமோ நடக்குது அந்த ஒரு அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அன்றைய தினம் என்னென்னமோ நடக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்த ஒரு இடத்துல இதுதான் நடக்குதுன்னு சொன்னா நாளைக்கு எங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. அந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படவேனா போற போக்குல எல்லாரும் கமெண்ட் அடிச்சுட்டு போறாங்க, அங்க எதுவும் தப்பு நடக்கல, இங்க எதுவும் தப்பு நடக்கல, அங்க எதுவும் தப்பு நடக்கலைன்னா ஒருத்தர் போல செத்து கிடக்கா, ஒருத்தர் காணாம போச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டான், எந்த ஊருக்கு போனான்னு தெரியல, கனகராஜ் கொலை செய்யப்படுகிறார், அவருடைய தங்கச்சி அவருடைய தம்பி வந்து இது வந்து இந்த கொலைன்னு சொல்றாரு, சிசிடிவி கேமராவை ஆப்ரேட் பண்ண தம்பி தூக்கு போட்டு சாகுறான், அவருடைய தங்கை என்ன சொல்றாருன்னா என்னுடைய எங்க அண்ணனுடைய கைலியோ எங்க அப்பாவுடைய கைலியோ இது கிடையாது, இது வேற ஒரு கைலி, அவர் தூக்கு மாட்டி தொங்கிய கைலி லுங்கி அப்படின்னு அந்த அந்த குழந்தை பேட்டி கொடுக்குறார் தங்கச்சிக்காரு. அப்ப அதெல்லாம் முக்கியமான சாட்சியாக இருக்க வேண்டாமா? அவர் விசாரிக்கப்படவில்லை, யாருமே விசாரிக்கப்படல. அதே போல சயானுடைய மனைவி அந்த குழந்தையை சாகிறது, அவர் இன்றைக்கு மனைவி குழந்தையை இழந்து விட்டு அவர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அப்ப தொடர் கொலைகள், இதற்கு பின்னர் வேறு யாரும் கொலை செய்யப்பட்டார்களா என்பது தெரியாது. வெளியே தெரிஞ்சது இது, எத்தனை பேர் அந்த ஏக்கர் 1000 ஏக்கர் தோட்டத்துக்குள்ள எத்தனை பிணங்கள் கிடைக்கும் தெரியாது. ஒரு வாரம் தேடி பார்த்தால் கிருஷ்ணபகதூர் பிணம் அந்த ஏக்கருக்குள்ளேயே கிடக்கலாம், தோட்டத்துக்குள்ளேயே கிடக்கலாம், தேடி பார்க்கட்டும். 1000 ஏக்கரும் சல்லடை போட்டு என்ன செய்யப்பட வேண்டும், ஆய்வு செய்யப்பட வேண்டும், அது முறையாக நீதிமன்றத்தின் மூலமாக அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பாராட்டுக்குரியது, அதில் எந்த விதமான ஒளிமுறை மற்ற முறையில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அதிலும் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று நடத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நீதிமன்றம் மேல் விசாரணை நடத்துவதில் எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று இன்றைக்கு உயர் நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. எனவே இதில் நம்பிக்கையை மக்களுடைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய, அதே போல இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய மர்ம மரணம் குறித்த விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் திமுக அரசு கோரிக்கை வைக்கிறது. யாரு? மைத்ரேயன், அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த மைத்ரேயன் இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. எது அது ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம் குறித்தான விசாரணை ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும், விசாரணை முறைப்படுத்த வேண்டும், அவர் மரணம் எத்தகையது என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். நான் இப்போதும் சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் எத்தகையது என்பதை டெல்லியிலிருந்து வந்து ஆய்வு செய்தார்கள் எய்ம்ஸ் மருத்துவர்கள், அவர்களும் இதில் சேர்க்கப்படும். ஏன்னா அவங்களும் சொன்னாங்க, டெல்லியிலிருந்து மோடி அனுப்பி வச்ச எய்ம்ஸ் மருத்துவர்களும் இங்கு வந்தார், எல்லோரும் வந்தார்கள் சார், எல்லாரும் 75 நாள்ல வந்து நின்று வாசல் நின்று கதை சொன்னாங்க சார். ஆனா ஜெயலலிதாவும் மோடியும் நண்பர்கள், ஒரு கொடியில் இருமலர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இந்தியாவில் இருந்த பிரதமர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 75 நாள் மருத்துவமனையில் இருந்த பொழுது வந்து பார்க்காத ஒரே பிரதமர் மோடி. மோடி அந்த அந்த அம்மையார ஆஸ்பத்திரியில வந்து பார்க்கவே இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாமே அந்த விசாரணை ஆணையம், ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அல்ல, நேரடியாக இந்த விசாரணையில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்களுடைய மரணமும் சந்தேகத்திற்குரியது, கொடநாடு எல்லாமே ஜெயலலிதா அம்மையார் சுற்றி நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் ஒரு 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு அம்மையாருடைய மரணம், அவர் வாழ்ந்த இல்லம், அங்கு நடைபெற்ற கொலைகள், தொடர் கொலைகள், இவை எல்லாம் ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. அதாவது அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பினால் அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற சூழல் ஒன்று உருவானால் இதை விட ஒரு மோசமான ஒரு சூழல் நீங்க வந்து எதை கற்பனை செய்து பார்க்க முடியும்? எனவே குற்றவாளிகள் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவராக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நீங்க வந்து என்ன கேட்டா ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தில் மோடி சொல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்து நல்லா இருந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. 75 நாள் ஏன் சார் பிரதமர் வரல? பிரதமர் வந்து ஏன் விசாரிக்கவில்லை? மர்ம மரணம்னு இங்க சொல்லிக்கிட்டு இருந்தா ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாரு, ஹெல்த் மினிஸ்டர் கூடவே இருந்தாரு, ஹெல்த் மினிஸ்டர் வந்து போனாரு. இன்னொன்னு என்னன்னா சார், 75 நாளா நாங்க அந்த அம்மாவை பார்க்கவே இல்லைங்கிறாரு சார். ஓபிஎஸ் வாசல்ல நின்று கதை தான் சொன்னோம்ங்கிறாரு சார். கவர்னர் பார்த்துட்டு நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு, அப்போதைய ஆளுநர் பார்த்து நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு. ராம்மோகன் ராவ் அவர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்காரு அப்படின்னு கவர்னர் சொல்லுகிறார், எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து சொல்கிறார்கள், எய்ம்ஸ் மருத்துவர்கள் மோடி அனுப்பி வைத்தவர். இப்ப இவ்வளவு லீக் இருக்கு, இப்ப அதற்கு எதுக்கு சார் விசாரணை ஆணையம் போடணும்? மோடியே சொல்லிட்டாரு நல்லதா இருந்தாங்க செத்து போயிட்டாங்க முடிஞ்சு வச்சுல, அப்புறம் எதுக்கு விசாரணை ஆணையம் போடணும்? இது என்ன சார் அரசியல்? அப்ப இதில் ஒன்றிய அரசின் பங்கு இதில் இருக்கிறது, இந்த மரணம் குறித்த விசாரணையில் ஒன்றிய அரசின் பங்கு இருக்கிறது.
அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், எய்ம்ஸ் மருத்துவர்கள் உட்பட விசாரிக்கப்பட வேண்டும், என்ன நாள்லாம் அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன ஆவணங்கள் மூலமாக மக்களிடம் சொல்கிறார்கள் இவர்கள். அதிமுகவை சேர்ந்தவர்கள், நாங்கள் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லை, நாங்கள் வெளியே வந்து சும்மாதான் உங்ககிட்ட பொய் சொன்னோம் அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. திண்டுக்கல் சீனிவாசன், ஓபிஎஸ் எல்லாருமே சொல்றாங்க. அப்படின்னா ஆமா, எல்லாருமே சொல்றாங்க. அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியாது. திடீர்னு தினகரன் ஒரு வீடியோ போட்டு விடுறாரு, அவங்க ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கிற மேனிக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு போட்டாரு. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒண்ணு இப்படி சொல்றாங்க, ஒண்ணு இப்படி சொல்றாங்க. அவரு மேல இருக்கிறவரு எல்லாத்தையும் நடக்கக்கூடிய கலையபுரங்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார். ஆக இங்கே அண்ணாமலை எதுவுமே நடக்கலைன்னு சொல்றாரு. என்னதான் நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. இல்ல, இவ்வளவு கேள்விகளை நீங்க கேக்குறீங்க. இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு காலையில இருந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறது சயான் தான், உங்களை விட அதிகமா டென்ஷனா இருக்கிறது. என் போனை எங்க, என் சிம் கார்டு எங்கிறாரு. அது வந்து போலீஸ்க்கும் பதில் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஏதோ சமாதானப்படுத்துற மாதிரியான காட்சிகள் அது வரைதான் எடுக்க விட்டாங்க போல நம்ம மீடியாவை. அதுக்கப்புறம் எதுவும் அப்புறப்படுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த வீடியோக்கள் கிடைக்கிது டக்குன்னு, ஒரு 10 செகண்ட்ல முடிஞ்சிருது. இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த போனை எடுப்பதன் மூலமாக கைப்பற்றுவதன் மூலமா யாருக்கு லாபம், அது யார் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்ல அந்த சிம் யாருக்கு தெரியக்கூடாது யார் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, யார்கிட்ட இருக்கும் அந்த போன், யார் அதை அந்த ஆபரேஷனுக்கு தலைமையாக செயல்பட்டார்களோ அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். யார் மூலமாக அவர் போய் அவருடைய கார் மோதலுக்கு ஆளானதோ அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். கனகராஜ் யார் மூலமாக கொலை செய்யப்பட்டாரோ அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். இவை எல்லாம் எப்படி நடந்தது என்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயர் அடிபடுகிறது. அடிபடுறது என்ன, சயானே தான் சொல்றாரு, இதை எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய சொன்னாரு, நாங்க செஞ்சோம்னு சொல்றாரு. இதை சொல்லுவதற்கு என்ன இருக்கு, எடப்பாடி பழனிசாமி இதில் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர். அப்ப அவரிடம் அந்த அந்த அலைபேசி இருக்கலாம், இருக்கலாம், அவரிடம் இருக்கலாம். நீங்க அவர் வந்து கூண்டில் ஏறாத வரைக்கும், அவரிடம் குவஸ்டின் கேட்காத வரைக்கும், அவர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வராதப்பட வரைக்கும் இதில் உண்மை தெரியாது. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தீர்மானம் வருது, விசாரணைங்கிற தீர்மானம் வரும்போதே இவ்வளவு படப்படன்னு வந்த ஆளு கூண்டுல ஏத்தி நிப்பாட்டிங்கன்னா உண்மையை ஒத்துக்கிடுவாரு, ட்ரிக்கா போய் ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிடுவாரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பதட்டம் அப்படி காட்டுது. சயானுடைய கேள்விக்கு எடப்பாடிட்ட தான் பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக சயானுடைய கேள்விக்கு எடப்பாடியிடம் தான் பதில் இருக்கிறது. எடப்பாடி தான் அதை விளக்க வேண்டும். ஏன்னா அவர் தானே முதலமைச்சரா இருந்தவர், அவர் தானே காவல்துறைக்கு, நான் அந்த ஆங்கிள் சொல்றேன், அதாவது அவர் தானே முதலமைச்சர், அவர் தானே காவல்துறைக்கு அமைச்சர், அவர் தானே அதுக்கு பொறுப்பெடுக்கணும். அப்ப காவல்துறையினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் அதற்கு பொறுப்பேற்று என்ன செய்ய வேண்டும், அந்த மொபைல் எங்கன்னு சொல்லணும். அப்ப வந்து அதன் மூலமாக அந்த மொபைல் எது என்று ஆராய செய்யப்பட்டால் அலைபேசியை, அதில் என்ன எண், சயான் பயன்படுத்திய எண் எது, அது யாருக்கெல்லாம் போனது, அவங்க யாருக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளில் போன் பண்ணாங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய மின்சார வாரியம் விசாரிக்கப்பட வேண்டும், அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் விசாரிக்கப்பட வேண்டும், பட்டியல் நீண்டு போய்கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது இதில் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே ரொம்ப திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது தெளிவாகுது. திட்டத்தின் தலைவன் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும். இவர்களெல்லாம் கருவிகள், அது தெரியும். இவர்கள் சுயமாக திட்டமிட்டு போனவர்கள் அல்ல, அது தெளிவாக தெரிகிறது. அப்ப இந்த திட்டத்திற்கான வலைய இதை உருவாக்கிய யார், அந்த நபர் யார் என்ற தேடலை நோக்கித்தான் இந்த வழக்கு என்ன செய்யப்பட வேண்டும், நகர்த்தப்பட வேண்டும். அதை நோக்கி நகர்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு அதிமுகவுடைய தலைவர் ஒருவர் சொன்னார், நான் ஆத்திரக்கட அதை சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, எல்லா தவறுகளும் பல்வேறு தவறுகள் நடந்திருக்கிறது, மோடியின் மூலமாக, மோடி என்ற அதிகாரத்தின் மூலமாக மூன்றாவது முறையும் நாங்கள் அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்று கருதினோம், அதில் ஒரு சறுக்கு ஏற்பட்டு விட்டது, அந்த சறுக்கு தான் எங்களுக்கான ஒட்டுமொத்த சறுக்காக மாறி இருக்கிறது என்று, அதாவது அதிமுக மீண்டும் வந்திருந்தா எல்லாருமே பேசியிருக்காங்க, எல்லாருமே அதை வந்து அதை நோக்கி பேசியிருக்காங்க. இப்ப இது வந்த உடனே என்ன செய்யறாங்க, அது எடப்பாடி பழனிசாமி உட்பட மூன்றாவது முறையாகத்தான் வந்து விடுவோம், அதிமுக வந்திருந்தா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. திமுக அரசு வரும் என்ற மதிப்பீடு அவர்களிடம் இல்லை, அது எப்படியாவது மோடி தடுத்து விடுவார், மோடி என்ற பிம்பம் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருவாங்க, தடுத்து நிறுத்திடுவோம் அப்படிலாம் நினைச்சாங்களாம். பல்வேறு விதமான தகவல்கள் நிறைய சொல்லப்படுகிறது. ஆனா இவை எல்லாம் கூட திமுக அரசு வரும், அது இப்படி வந்து விசாரிக்கும், இப்படி எல்லாம் நடக்கும். நீங்க இது இல்லைங்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 4 ஆண்டு காலங்களுக்குள்ள அந்த வழக்கை முடிச்சிருந்துருக்கலாம், அந்த வழக்கை முடிக்கவும் இல்லை, அது அப்படி தொடருது இன்னும். அது ஜட்ஜ்மெண்ட் கூட அது அது வந்து ட்ரையல்ல போய் முடிய போற ஒரு ஸ்டேஜ்
கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அவங்க இதை எதிர்பார்க்கல. அவர்கள் அங்கிருந்தே விடுதலைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு விடுதலை சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க. அப்ப அது ஏன்னா அது விடுதலைன்னு போயிருக்கும் சார், இந்த வழக்கே இல்லாம போயிருக்கும். இந்த வழக்கு மீண்டும் வேறு ஒரு வடிவத்திற்கு வந்து மக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்பட்டதுல, அதுல வந்து நியாயத்தை முன்வைத்ததுல தகல்கா பத்திரிகையினுடைய ஊடகவியலாளராக இருந்த மேத்யூ சாமிகளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் இதை மிக திறம்பட வெளியே கொண்டு வந்தார். அவரும் மிரட்டப்பட்டார், அவரும் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்போது. ஆக இதில் உண்மையிலேயே குற்றங்கள் கண்டறியப்பட வேண்டும். அப்படின்னா இவங்க வந்து இந்த நிச்சயமாக பல பெரும் புள்ளிகள் இதில் சிக்குவார்கள், இதில் சிக்குவார்கள். பல பேருக்கான இது இருக்கும், அது எந்த வகையில் அது நகர்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது சரியான பாதையில் அது துவங்கி இருக்கிறது. நீதிமன்றமும் பச்சை கொடி காட்டியிருக்கிறது. வழக்கின் பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாதிக்கப்பட்டோருக்கு நீதி செய்யும் வண்ணம் இருக்க வேண்டும். ஏன்னா அப்பாவி உயிர்கள் போயிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக அதற்கான நீதி கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த வழக்கு செல்லும் பட்சத்தில் அது ஒரு வரவேற்கத்தக்கது. பார்ப்போம் எப்படி இது போகுது, என்னென்ன முடிவுகள், என்னென்ன திருப்பங்கள் வர இருக்கிறதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் பார்வைகளை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.